இனிய காலை வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் தமிழா. வழங்குவோர் பூமெக்ஸ் பெஸ்ட் அண்ட் ட்ரீஸ், உடன் வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி. இன்னைக்கு வந்திருக்கிற கெஸ்ட்டுக்கு நான் இன்ட்ரோ கொடுக்கிறேனே. வழக்கமா நான் தானே பஞ்ச் தான் சொல்லுவேன். வழக்கமா நீ தான் சொல்லுவா. இன்னைக்கு நான் தான் பஞ்ச் சொல்ல போறேன். பொண்ணுங்களுக்கு இவருடைய ஆக்டிங் முன்னாடி யாரும் நிக்க முடியாது. எதிர இன்னைக்கு வணக்கம் தமிழாக்கு கூப்பிட்டு வந்திருக்கோம் பூவே உனக்காக கதிர. சூப்பர், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். என்ன இன்ட்ரோடக்ஷன்லாம் பலமா இருக்கு, அப்படியே சிலுக்க வைக்கிறீங்களே. சிலிருக்குதுல, அது எங்களுடைய செட்டோட வைப்ரேஷன் தெரியுது. வந்தவொடனே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தெரியுது. எஸ், எங்களுக்கும் அதே மாதிரி தான் வந்து ஃபீல் ஆகுது. உங்களை பார்த்த உடனே ஒரு பயங்கரமான ஒரு பாசிட்டிவிட்டி. ஸோ அதே பாசிட்டிவிட்டி உங்களை பார்த்த உடனே எங்களுக்கும் இருந்தது. ஸோ அசீம் அவர்களே, உங்களை இப்போ பூவே உனக்காக கதிரா பார்த்துட்டு இருக்கோம். ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ எப்படி இருக்கு இந்த வரவேற்பு எல்லாம்? சூப்பராக இருக்கு. ஆக்சுவலாக நான் பேக் டு சன் டிவி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம சி எல்லாருக்குமே ஸ்டார்ட் அப் பாயிண்ட் ஒரு பாயிண்ட் இருக்கும் இல்லையா. என்னோடய ஸ்டார்ட் அப் பாயிண்ட் இங்கே தான் ஆரம்பிச்சிச்சு. வென் 2011 நான் சன் மியூசிக்கில் ஆங்கராக கால் எடுத்து வைக்கும் போது, அது வந்து அந்த எந்த பூரிப்பு இருந்துச்சோ, எந்த வரவேற்பு இருந்துச்சோ, அதே வரவேற்பு இன்றைக்கி வந்து பூவியான காலையும் இருக்குது அப்படின்னு நினைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் த பாயிண்ட் வேர் வி ஸ்டார்டட் அண்ட் த பாயிண்ட் வேர் வி ட்ராவலிங் ஸ்டில் அப்படின்றப்போ வெரி ஹாப்பி. சூப்பர். ஸோ நீங்கள் சொல்லியிருந்த மாதிரி தான் சன் மியூசிக்கில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஆங்கராக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த சைட்லேருந்து இப்போ ஆர்டிஸ்ட்டாக அந்த சைடு உட்காரும் போது இந்த ஜேர்னி வந்து எப்படி இருக்குது, இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி பார்க்குறீங்க? ஆ, எக்ஸாக்ட், இட்ஸ் எ குட் குவஸ்டின். பிகாஸ் நம்ம சன் மியூசிக்கில் இருக்கும்போது வந்து நம்ம இன்டர்வியூ பண்ணியிருப்போம், இப்போ செலிபிரிட்டிஸ் ஆர்டிஸ்ட்லாம் இன்டர்வியூ பண்ணியிருப்போம். அது எப்படி இருக்குன்னா, அவங்கள பற்றி நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் எடுப்போம், விக்கிபீடியாவில் போய் தேடுவோம், அவங்க பர்சனல் லைஃப் பற்றிலாம் நம்ம பேசுவோம். பட் நான் உட்காந்துருக்கும்போது என் பர்சனல் லைஃப் பற்றி நீங்கள் வந்து, அது என்னுடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பற்றி நீங்களும் புதுசாகவும் சொல்லி பேசுவோம். எனக்கு வந்து பரவாயில்லப்பா, நம்ம பழைய நினைவுகள் போயிடுச்சு, நம்மளும் எப்படி தானே ஃபுல்லாக நம்ம வந்து ரிசர்ச் பண்ணுவோம், பண்ணி பேசுவோம் அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம இன்னொருத்தங்களுக்கு பண்ணதை இன்னைக்கு இன்னொருத்தங்க நமக்கு பண்ணுறாங்கன்றப்போ வெரி ஹாப்பி. லவ்லி, சூப்பர். அண்ட் அதே மாதிரி இந்த ஆர்டிஸ்ட் வாழ்க்கை இது எப்படி இருக்கு? ஏன்னா ஆங்கராக இருக்கும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கே தெரியும். இங்கே வந்து ஒரு சைடு வந்து மாடு போகும், கழுத்துலேருந்து பாம்பு போகும், பிளாடர்லேருந்து தண்ணி வர வைக்கணும், அந்த மாதிரி. ஆனால் அந்த ஆர்டிஸ்டாக இருக்கும் அது டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? ஸோ ஆக்டிங்ன்றது ஃபர்ஸ்ட்லேருந்தே உங்கள் மைண்டில் இருந்ததா, ஆக்டர் ஆகணுன்றது? ஆக்டர் ஆகணும் அப்படின்றது எஸ் ரைட் ஃப்ரம் மை ஸ்கூல் டேஸ்லேருந்து. எனக்கு வந்து எல்லாருக்கும் கேட்பாங்கல்ல, இப்போ ஸ்கூல் படிக்குமோ எல்லாரும் கேட்பாங்க, வாட் யூ வாண்ட் பிகம், நீங்கள் என்ன ஒன்று ஆசைப்பட்றீங்க? டாக்டர், இன்ஜினியர். அப்போவே நம்ம வந்து ஆக்டர் ஆகணும்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்ம வந்துட்டு ஒரு பெரிய ஆக்டர் ஆகணும் அப்படின்னு இன்ஸ்பிரேஷன் அது சின்ன வயசுலேருந்தே இருக்குது. எஸ், ஸோ ஆங்கர் டு ஆக்டர் ட்ரான்ஸிஷன் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களை நாங்கள் எல்லாமே பார்த்து ரசித்தது பிரியமானவள், அதை மறக்கவே முடியாது. அது எப்படி அமைஞ்சது, அதை பற்றி சொல்லுங்க. பிரியமானவள் வந்து எப்படி அமைஞ்சதுன்னா, அப்போ நான் வந்து வேற ஒரு சேனல் நம்ம பண்ணிட்டு இருந்தோம், அதுக்கு முன்னாடி சன் மியூசிக்கில் இருந்தோம். அந்த பிரியமானவள் அப்படின்றதுல வந்து என்னை லீடாக கூப்பிடும் போது நான் யோசித்த விஷயம் முன்னே ஒன்று தான், இது வந்து இந்த ரோல் நம்ம எப்படி கேரி பண்ண போகிறோம், நம்ம எப்படி பண்ண போகிறோம். பிகாஸ் ப்ரைம் டைம் ஸ்லாட் 9:00 அது. ஆனால் ஓப்பனாக சொல்லப்போனால் நான் என்ன நினச்சனோ, நான் நினச்சதை விட 101% எனக்கு பேரும் புகழும் பெரிய லெவலில் வாங்கி கொடுத்தது பிரியமானவள். அதில் வந்து என் பேர் பிரபா. இன்றைக்கு வந்து பல பேருக்கு வந்து என்ன அசீம் அப்படின்னு சொல்கிறத விட பிரபான்னு தான் சொல்லுவாங்க. அதனால் எனக்கு அது வந்து மறக்க முடியாத ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் பிரியமானவள். சூப்பர். ஸோ கமிங் பேக் டு அகைன் சன் டிவி, ஒரு 4 இயர்ஸ் ஆயிருந்தது நீங்களே வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ பூவே உனக்காகல எப்படி டக்குன்னு வந்து நீங்கள் உள்ளே ஜாயின் ஆனீங்க? ஓகே, சூப்பர் க்வெஸ்டின். ஆக்சுவலாக வந்து பூவே உனக்காக வந்து ஆல்ரெடி போயிட்டு இருந்துச்சு, அவங்க எல்லாருக்குமே தெரியும். இப்போ பூவே எனக்காக வந்து ஒரு பெரிய ஒரு ரீவேம்ப் பண்ணும் போது வந்து ஐ காட் அ கால் ஃப்ரம் சேனல். அப்புறம் வந்து சேனல் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆஸ் வெல், அப்புறம் கூப்பிட்டு இப்படி வந்து பூவே எனக்காக ஒரு ப்ரைம் டைம் ஸ்லோட 8:00 போகுது பண்ணுறீங்களா அப்படின்னாங்க. அப்புறம் நான் ஸ்டோரி லைன் கேட்டேன், இட் வாஸ் அ ஃபேபுலஸ் ஸ்டோரி லைன், சூப்பராக இருந்துச்சு. இட் வாஸ் அ பிக் க்ரூ. எங்கள் பூவே எனக்காக டீம் வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் டீம், ஒரு ஆர்டிஸ்ட் பட்டாளமே இருப்பாங்க. ஓகேன்னு சொல்லி நானும் கமிட் ஆனேன். ஐ திங்க் நான் கமிட் ஆகி என்னோட 1 month ஆகுது. அது வெரி ஹாப்பி. லவ்லி, சூப்பர். ஸோ எங்களுக்கு வந்து அசீம் அவர்கள்கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், குறிப்பாக வந்து பூஜிதா போன்ற பெண்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா வந்து ரொமான்ஸ். அந்த ரொமான்ஸுக்கு பின்னாடி என்ன வந்து வச்சுருக்கீங்க? நாங்களும் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து கெஸ்ட்லாம் வரும்போது என்னென்னவோ பண்ணி பார்க்குறோம் நானும் எங்கள் அண்ணனும், ஆனால் அந்த ரொமான்ஸுன்றது சுட்டு போட்டாலும் வரமாட்டேன். இது வஞ்ச புகழ்ச்சி இனிமேல் தெரியுது இல்லையா? டேரக்டாக உண்மை. சரி, ஓகே. அது எப்படி நாங்கள் சரி, எப்போவுமே நம்ம வந்து நான் சின்ன வயசில் சொன்னதான், நமக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் சில பேர் இருப்பாங்க. சின்ன வயசுல எனக்கு வந்து மாஸுக்கு ஃபைட்டிக்கெலாம் மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் தலைவர் தான், சூப்பர் ஸ்டார். அதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கமல் சார். இன்றைக்கும் கமல் சாரை விட நான் ஒரு பெரிய பர்ஃபார்மர், ஒரு பெரிய ஒரு ஆக்டர் யாருமே கிடையாதுன்னு நான் சொல்வேன், சவுத் இந்தியாவாக இருக்கட்டும், டோட்டல் இந்தியாவாக இருக்கட்டும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களோட
ஆக்டிங்காக இருக்கட்டும், அவரோட ரொமான்ஸாக இருக்கட்டும், அவரோட டைமிங் சென்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே சின்ன வயசுலேருந்து பார்த்து 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 வளர்ந்தனால அது அப்படியே இன்பில்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ தானாக வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக அப்படியே வருது. யா, அண்ட் இந்த பொதுவாக வந்து சொல்லுவாங்கல்ல இந்த கெமிஸ்ட்ரி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம், அது வந்து ராதிகா பிரீத்தி அவங்களோட வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு? ஏன்னா ஃபேன்ஸ் எல்லாம் வந்து இன்னும் நிறைய ரொமான்டிக் சீன்ஸ்லாம் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்கோம். எஸ் ட்ரூ, அது ஆக்சுவலாக வந்து என்கிட்டேருந்து மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அது பிகாஸ் நானே கமெண்ட்ஸில் பார்க்குறேன், ஏன் வந்து பூவே எனக்கு இன்னும் ரொமான்ஸ் வரலன்னு. ஆடியன்ஸுக்கு நான் சொல்கிற விஷயம், நான் வந்து 1 மந்த் தான் ஆகுது, ஸோ கண்டிப்பாக இன்னும் ஒரு சில மந்தில் ஒரு சில வீக்ஸில் அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அந்த ரொமான்டிக் சீக்வன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். அண்ட் ராதிகா ஷீஸ் அ வண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட், நல்ல பெர்ஃபார்மரும் கூட, ஷீஸ் அ வெரி நைஸ் கேர்ள், அவங்க நல்ல குவாலிட்டிஸ்ட் அவங்க. சூப்பர், லவ்லி. ஸோ அசீம் அவர்கள்கிட்ட பிடிச்ச இன்னொரு ஒரு குவாலிட்டி என்ன அப்படின்னா வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னாலே வந்து போல்டாக ஓப்பனாக டக்கு டக்கு டக்குன்னு வந்து பதில் சொல்லுவார். அந்த மாதிரி தான் இப்போ நம்மகிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த தருணத்தில் வந்து வழக்கமாக பூஜிதா வந்து என்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தா, ஏ நான் கேம் விளையாடுறேன்டா, நான் கேம் விளையாடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு ஆஸ்தான ஒரு விளையாட்டு ஒன்று இருக்குது எங்கள் வணக்கம் தமிழ் நிகழ்ச்சிக்கு, அதை நான் தான் விளையாடுவேன்னு சொல்லிட்டு காலையிலேருந்து ஒத்த காலில் நின்றுட்டு இருந்தா பூஜிதா, அதனால் அதை நிறைவேற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன் அசீம் அவர்களே. ஸோ பூஜிதா ரெடியாக இருக்கியா? அசீம் நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? அண்ட் ஆல்ரெடி பூஜிதா அந்த சைடு வந்து ஷிஃப்ட் ஆயிட்டா. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பூஜிதா டெய்லி என்கிட்ட கேட்டுட்டே இருப்பா, நான் விளையாடுறேன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு எப்படி இருக்கு? ஆக்சுவலி நான் என்ன யோசிக்கிறேன்னா, இந்த சேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம ஏன் இனிமே இங்க உட்காந்து கெஸ்ட் அங்க உட்காந்து ஷோ பண்ணக்கூடாது? அப்படியா? ஓகே, ஆங்கர் வேற யாராவது இருந்தாங்கன்னா சொல்லுங்க, உள்ள அனுப்புங்க, ஷோ அப்படியே மாத்திடலாம். இந்த சேர் எடுத்து நீ வீட்டுக்கு கிளம்பி, சரியா? ஸோ இன்னைக்கு என்ன கேம் விளையாட போறோம் அப்படின்னா வந்து கையில பெல்லு வாயில சொல்லு, இதுதான் வந்து நம்ம இன்னைக்கு விளையாட போறோம். ஓகே, ஸோ இந்த கையில் பெல்லு வாயில் சொல்லோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிள். உங்க முன்னாடி ஒரு பெல் இருக்கு, நான் வந்து ஒரு டாபிக் சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் கலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டேன்னா நீங்கள் ரெட், கிரீன், எல்லோ, ப்ளூ அப்படின்னு மாற்றி மாற்றி சொல்லிட்டே இருக்கணும். டக்குன்னு பூஜிதா இல்லைனா நீங்களே மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு பர்சன் அந்த பெல்லை ப்ரெஸ் பண்ணிட்டு ஒரு கலரை சொல்லிடணும். பிளாக் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க வின்னு ஒரு பாயிண்ட் எடுத்துருவாங்க. தோத்தவங்களுக்கு ஜெயிச்சவங்க ஒரு டேர் கொடுப்பாங்க. எனக்கு ஆல்ரெடி இந்த கேம்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இருந்தாலும் நம்பாதீங்க, நான் நிறைய சொதப்புவேன். என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இது வரைக்கும் இந்த சைடு நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? ஓகே, ஸோ வந்து ரெண்டு பேரும் வந்து போட்டி போடுறதுக்கு தயாராக இருங்க. ஒரு பயங்கரமான ஒரு போட்டி எதிர்பார்த்துட்டு இருக்கோம் நாங்கள். ஸோ முதல் டாபிக் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சன் டிவியோடைய சீரியல் நேம்ஸ். சிறப்பு யா? சித்தி, ரோஜா, மெட்டியோலி, பூவே உனக்காக, திருமகள், மகராசி, அன்பேவா, அஞ்சலி, புதுப்பேட், வேளச்சேரி, சேப்பாக், சோலிங்கலூர், கொளத்தூர், செம்பரம்பாக்கம், குன்றத்தூர், போரூர், சென்னாய் நகர், பெரம்பூர், சைதாப்பேட், ஐயப்பன் தாங்கல், கோடம்பாக்கம், ஈக்காட்டு தாங்கல், வடம்பெரும்பாக்கம், கிண்டி, சென்ட் தாமஸ் மவுண்ட், அசோக் நகர், விருகம்பாக்கம், பூந்தமல்லி, வலசரவாக்கம், அவுட்டு. பூந்தமல்லி இங்க இல்லவே இல்லையே, சென்னை தண்ணில இருக்கு பூந்தமல்லி. சென்னைக்கு லஞ்ச் ஐட்டம்ஸ். சோ ரெடியா? ஓகே, ரெடி. 3 2 1 ஸ்டார்ட். பொங்கல், ரைஸ், நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், கேழ்வரகு தோசை, கிரில் சிக்கன், கம்பு தோசை, தந்தூரி சிக்கன், இடியாப்பம், பாயா, வடகரி, சாம்பார், பூரி, இட்லி, சப்பாத்தி, தோசை சொல்லிட்டேன், கம்பு தோசைன்னு. பணியாரம், பணியாரமா, ஆப்பம், ஸ்வீட் கொல்கட்டை, எக் பாயில், காரக்கொல்கட்டை,
ஏய் இது என்னது மார்க்கு இது போங்காட்டமா இருக்கு சரி ஓகே சிக்கன் ரோல் சக்கரை பொங்கல் சமோசா வடை மெதுவடை ரெண்டு பேருக்கு நான் என்ன டாபிக் சொன்ன தெரியுமா லஞ்சுன்னு சொன்னேன் சமோசாவா வடையா மெதுவடையா அடுத்து கீரை வடை பணி யாரோனு யார் பாஸ் ஆரம்பிச்சா பொங்கல் ஆரம்பிச்சா அப்ப பிரேக்ஃபாஸ்ட் இல்லையா ஐயோ சோறுனோட எல்லாத்தையும் மறந்துட்டாரு என்ன பண்ணு சரி பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சா சாப்பிட லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் சாம்பார் சாதம் ரச சாதம் தயிர் சாதம் மோர் குழம்பு சாதம் புதினா சாப்பாடு கொத்தமல்லி ரைஸ் நான் புதினானா ஒரு கொத்தமல்லி மாதிரி நான் கம்பு தோசை நான் பிளைன் தோசை ஒரு முட்டு தோசை பாஸ் நான் சொல்லிட்டேன்ல உங்கள்ட்ட சரி முட்டை பணியாரம் ஏய் பிரெட் ஆம்லெட் நீங்க பஸ் அமுத்துங்க பிரெட் ஆம்லெட் நானும் பார்த்துட்டு இருக்கேன் என்ன நடிச்சிட்டு இருக்க நீங்க பிரியாணி மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி வெஜ் பிரியாணி எவ்வளவு விஷயங்கள் இருக்கு லஞ்சுக்கு சாப்பிடுறதுக்கு என்ன முட்டை தோசைன்றா இருக்கிற எல்லா டிஃபன் ஐட்டமும் சொல்லிருக்கா அவர் நான் ஸ்டாப்பா போய்கிட்டே இருக்கா சோ ஆக மொத்தத்துல எனக்கு தெரிஞ்சு அண்ணா போஸ்டா ஜெயிக்க வேண்டிய ஆளு வந்து போட்டி போட்டு பரவாயில்லன்னு சொல்லிட்டு பூஜிதா செஞ்சது குத்தம் அவன் அங்கே உட்கார்ந்தா கம்முன்றது இருக்கும் ஆமா இட்ஸ் ஓகே இட்ஸ் ஆல் இன் தி கேம் நான் கத்துக்கிட்டேன் இல்லையா உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டேன் வீரனுக்கு சகஜம் எஸ் என்னென்ன என்ன பண்ணிருக்க அந்த சைடு இருக்கும் போது வந்து இந்த சைடு பெல்ட் அடி அந்த சைடு எகிரி குதி புஷ் அப் அதெல்லாம் பண்ணிருக்காங்க அப்பலாம் என்ன பண்ண வச்சிருக்கா அப்போ இந்த நேரத்துல நீ இதெல்லாம் பண்ணியே ஆகணும் ஓகேவா நான் வந்து இப்ப சிச்சுவேஷன் தரேன் ஓகே அவர் யாரு அப்படின்னா வந்து மௌனம் பேசிய தேவர சூர்யா மாதிரி பொண்ணுங்கனாலே பிடிக்காதவருக்கு சரியா வெறுப்பு ரைட் அவருக்கு நீ வந்து யாரு அப்படின்னா வந்து அந்த படத்துல வர த்ரிஷா மாதிரி ஓகேவா இப்ப தேடி தேடி அந்த மாதிரி நீ லவ் பண்ற அதனால வந்து நீ வந்து இப்ப த்ரிஷாவா மாறுற அவர் சூர்யாவா மாறுறாரு நீ லவ் வந்து ப்ரொபோஸ் பண்ணும் அவர் பொண்ணுங்களை வேற பிடிக்காது சப்புன்னு அப்புனாலும் அப்பிடுவாரு அதெல்லாம் பண்ணலாம் ஆமா பண்ணலாம் யா வாட் கேரக்டர் மாறுவோம்னு சொல்லிட்டாப்ல ஆர்டிஸ்ட்னா அப்படிதான்ப்பா ஆமா நாங்களாம் மெத்தட் ஆக்டர்ஸ் ரெடியா ஸ்டார்ட் கேமரா ஓ அப்ப நான் டைரக்டர் அமீரா ஓகே ஸ்டார்ட் கேமரா ரோலிங் ஆக்ஷன் அசீம் நல்லா இருக்கீங்களா இருக்க ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க ஏதா பிரச்சனையா நான் இருக்கேன்னு தெரியல இல்லை ஏன் கேட்குறேன்னா நேற்று நீங்கள் வீட்டுக்கு லேட்டாக போயிருக்கீங்க இது எனக்கு கேட்குறதுக்கு எந்த உரிமையும் இல்லை சரி ஆனால் நேற்று உங்கள் வீட்டு வழியாக கிராஸ் பண்ணுறப்போ அம்மாவை பார்த்தேன் அவங்களுக்கு ரெண்டு நாளாக உடம்பு சரியில்லை உங்கள் அம்மாவை நான் ஏன் அம்மாவான்னு நினைக்கிறேன் ஓகே கொஞ்சம் அவங்களையும் பார்த்துக்கிட்டீங்கன்னா எங்கள் அம்மாவும் உன் அம்மாவும் நினைக்கிறதோட சரி என் வீடு உன் வீடாலும் நீ நினைக்கூடாது அப்படி நினச்சிருந்தா நேற்று நீங்கள் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணியிருந்திருப்பேனே அந்த ஆசையும் எனக்கு கிடையாது அது என்னோட லட்சியமும் இல்லை ஓகே நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள் எத்தனை பொண்ணுங்க கூட வேணால் இருங்க வேலைக்கு போங்க என்ன வேணால் பண்ணுங்க ஆனால் அம்மாவுக்குன்னு கொஞ்சம் டைம் ஒதுக்குனீங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகே உங்களுக்கு பொண்டாட்டியாக இருக்க எனக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ ஆனால் அவங்க எனக்கு மாமியாராக இருக்கணும்னு ஆசை இருக்கு பார்த்துக்கம்மா ஓகே ஓகேவா இது என்னமா இருக்குது ப்ரோபோஸ் பண்ண சொன்னா ஃபுல்லா அம்மாவே டார்கெட் பண்ணுது இந்த அதாவது புரியுது உங்களுக்கு இந்த காலத்து பொண்ணுங்க என்ன இந்த காலத்து பொண்ணுங்க அதாவது மெயின் சுவிட்ச் லைட் தானே நீங்க சுவிட்ச்ல கை வைக்கிறாங்க பாத்தீங்களா என்ன சொன்னா நீங்க ஆஃப் ஆவீங்கன்னு உங்களுக்கு தெரியும் பாரு பாஸ் ஸ்ட்ரைட்டா பாருங்க இந்த மாதிரி லவ் அப்படிலாம் பண்றது இல்லை அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வைப்பீங்க தான் ஏகிட்டு இருக்கும் அதனால பார்த்து வீட்டுல எல்லாம் செய்யுங்க ஏதாவது இது லாஸ்டா ஒரு க்வெஸ்சன் கேட்கிறேன் இம்ப்ரெஸ் ஆனீங்களா இல்லையா எஸ் 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 குட் 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 டார் வின்னர் சூப்பர் ஓகே थैंक यू so much சோ மிஷன் அக்கம்ப்ளிஷ்ட் அண்ட் அதே மாதிரி நம்ம இந்த செக்மெண்டையும் முடிச்சிட்டோம் ப்ளீஸ் கம் ஹியர் பூஜிதா அந்த கையை குடு இனிமேல் நீ வந்துல என்ன வேணா பண்ணலாம் அந்த அளவுக்கு ஒரு ஹெவியான பெர்ஃபார்மன்ஸ் வந்து நீ கொடுத்துருக்க அப்பா
இதுக்கெல்லாம் வந்து நான் என்ன சொல்றது என்னோட அந்த காலம்டா டைரக்டா மேரேஜ்க்கு இறங்கிடணும் ஸ்ட்ரைட் டீலிங் பிரில்லியன்ட் பூஜிதாவுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து அருமையா இருந்தது நம்ம பார்த்துட்டோம் ஆனா எனக்கு வந்து ஒரு ஆசை இருக்கு அசீம் அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அசீம் வந்து அவருடைய மெய் மறந்து போய் உட்கார்ந்து இருந்தாரா அதனால அவரோட பேச முடியல அதனால இப்போ வந்து அவர் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா பேச போறாரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாவா அங்கதான் நாங்கள் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கோம் எங்களுக்கு ஃபேவரட்டான ரொமான்டிக் டைலாக் காமெடி டைலாக் பஞ்ச் டைலாக்லாம் நாங்கள் வந்து சொல்ல போகிறோம் அதை வந்து நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸில் வந்து பண்ணி காட்ட போகிறீங்க ஓகே ஓகே ஸோ ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு டைலாக் அப்படின்னா இந்த உலகத்தில் எவ்வளோ பொண்ணுங்க இருந்தோம் நான் ஏன் ஜெஸ்ஸியில் பண்ணேன் இந்த ரொமான்டிக்கான டைலாகை அசீம் அவர்கள் வந்து கோமா பேச போகிறார் ஓகே ரெடி ஆக்ஷன் இந்த உலகத்தில் எவ்வளோ பொண்ணு இருந்தோம் நான் எதுக்கு ஜெஸ்ஸியை லவ் பண்ணேன் பாத்துக்கோ நீங்க சென்னைய ரொம்ப நல்லவனு சொல்லிட்டான் டக்கு டக்கு டக்குன்னு அவருடைய எக்ஸ்பிரஷன்ஸை கொடுத்து நம்ம அசீம் வந்து அசத்தி விட்டார் ஃபேன்டாஸ்டிக் சூப்பர் ஸோ அசீம் அவர்களே நாங்கள் வந்து சொன்ன மாதிரி பூவை உனக்காகல ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை வந்து நாங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கோம் அது வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே வந்து தெரியுது ஸோ நீங்கள் வந்து சொல்லுங்கள் இந்த பூவை உனக்காக சீரியலில் வந்து ஆல்ரெடி இந்த கதிர் அப்படின்ற ரோல் வந்து ஒரு கிரே ஷேட் இருக்க மாதிரி எங்களுக்கு இருக்கு ஸோ நீங்கள் நல்லவரா இல்லை கெட்டவரா இட்ஸ் ஆப்வியஸ்லி நல்லவன் இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் இட்ஸ் அண்ட் பியூர் பாசிட்டிவ் கேரக்டர் பியூர் ஹீரோயிசம் மாஸ் ஒரு லவ் ரொமான்ஸ் என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ ஃபைட்ஸ் எல்லாமே செமையா இருக்கும் அப்கமிங் எபிசோட்ஸ் வந்து வேற லெவல்ல இருக்கும் ஓகே சூப்பர் தரமான சம்பவம் லோடிங் அசீம் அவர்களே உங்களை நாங்க நிறைய சீரியல்ஸ்ல வித்தியாசமான கேரக்டர்ஸ்ல பாத்து ரசிச்சிருக்கோம் இப்போ கதிரா கலக்கிட்டு இருக்கீங்க சோ பூவை உனக்காக ரசிகர்களுக்கும் உங்களுடைய ரசிகர்களுக்கும் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க ஓகே பூவை உனக்காக ரசிகர்களுக்கும் ஏன் ரசிகர்களுக்கும் என்ன சொல்ல விரும்புறேன் சி நமக்கு வந்து பூவை உனக்காகவா இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி பண்ண ப்ராஜெக்ட்ஸா இருக்கட்டும் அளவுக்கு அதிகமான லவ் நம்ம கொடுக்கறது நம்மளோட ஃபேன்ஸ் தான் அவங்களால தான் நமக்கு இன்னும் இங்கே வந்து உட்காந்துட்ருக்கோம் நீங்கள் எங்களை இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்கீங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க நம்ம மேலே ஒரு ஹீரோவாக நமக்கு எந்த அளவு அவங்க அந்த லவ் அந்த அஃபெக்ஷன் கொடுக்குறாங்களோ அதே லவ் அஃபெக்ஷன் அவங்க எல்லாருமே தன்னோட பேரண்ட்ஸுக்கு கொடுத்தா எல்லாரோட லைஃப்பும் சூப்பராக போகும் பிகாஸ் இந்த உலகத்திலே நமக்கு தப்பு எதுவுமே நினைக்காத ஒரே ஒரு ஜீவன் நம்ம பெத்தெடுத்த தாயும் தகப்பனும் தான் அவங்களுக்கு எப்போவுமே நம்ம வந்து உண்மையாக இருக்கணும் அவங்கள நம்ம நேசிச்சாலே போதுங்க அவங்க மனசை நம்ம ஹாப்பியாக வச்சுக்கிட்டா போதும் லைஃப் வேற லெவலுக்கு போகும் அப்படின்றதுல எந்த வித சந்தேகமும் கிடையாது இதை நான் சொல்ல விரும்புகிறேன் சூப்பர் ஸோ அவருடைய ஸ்டைல்லேயே வந்து ஒரு ஹீரோ மாதிரி ஒரு பஞ்சு சொல்லிட்டாரு ஸோ சூப்பர் அசீம் அவர்களே ஸோ இன்னைக்கு வந்து எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்து நிறைய விஷயங்கள் உங்களை பற்றி வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க அண்ட் அதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸ்லாம் விளையாடி எங்களுடைய ஜாலி பண்ணிட்டீங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஸோ நாங்களும் போய் உனக்காகல இன்னும் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ்லாம் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அதெல்லாம் சூப்பராக வரப்போகுது ஸோ இந்த ஜேர்னி சக்ஸஸ்ஃபுல் ஜேர்னியாக வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விஷ் பண்ணிக்கிறோம் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ அண்ட் உங்களுக்கு மற்றும் பூஜிதா இது வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் ட்ரீம்ஸ் உடன் வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி